இப்போது உலகம் முழுவதும் வந்து ஒரு அசாதான சூழ்நிலை வந்து உருவாகிட்டு இருக்கு ஸோ இந்த நிலைமை இப்போ இந்தியாவுக்கும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரத பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் வந்து இருபத்தோரு நாளுக்கு வந்து ஊரடங்கை வந்து அமல்படுத்தினார் அந்த ஊரடங்கானது மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியோடு நிறைவடைகிறது அதாவது நாளையோட அந்த ஊரடங்கானது நிறைவடையுது ஸோ இதுக்கப்புறம் வந்து ஊடரங்கு தொடருமா தொடராதா அப்படியே தொடர்ந்தாலும் அது ரெண்டு வாரம் ஊடகங்காக இருக்குமா இல்லை மூணு வாரம் ஊரடங்காக இருக்குமா அப்படின்னு சொல்லி மக்கள் மனதில் பல கேள்விகள் வந்து இப்போ ஓடிக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி இரவு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வீடியோ காட்சிகள் மூலமாகவோ அல்லது அறிக்கையாகவோ இது இரண்டு வார ஊரடங்கா அல்லது மூன்று வார ஊரடங்கா இல்லைன்னா இது வந்து அதாவது இந்தியாவை வந்து மூன்று பகுதியாக பிரித்து சிவப்பு பச்சை ஆர மஞ்சள் அப்படிங்கிற மாதிரி மூணு பகுதியாக பிரித்து இந்த ஊரடங்கு வந்து அமல்படுத்த போகிறாங்களா ஏன்னா நானூறு மாவட்டங்களுக்கு மேலே வந்து இந்தியாவில் எந்த விதமான நோய் தொற்றும் இல்லை பொருளாதார ரீதியாகவும் இந்தியா வந்து பெரிய அளவில் வந்து அடி வாங்கியிருக்கு ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு என்ன மாதிரியான ஊரடங்கு அமல்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காங்க அது இன்னைக்கு இரவு வந்து மோடி அவர்கள் வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிற தகவலும் வந்து வெளியாகிருக்கு ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் இரண்டு வாரங்கள் வந்து ஊரடங்கு நீடிக்கப்பட்டால் எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி முன் முன்கூட்டியே வந்து நம்முடைய தமிழ்நாடு முதல்வரான எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை வந்து நடத்தியிருக்காரு அது வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த கூட்டத்தில் வந்து தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கை வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கையான உட்கைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி தமிழக முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி வந்து சென்னையில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் போலீஸ் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை வந்து நடத்தினார் இந்த இத ஆலோசனை வந்து தலைமைச் செயலரான சண்முகமும் உள்துறை செயலரான பிரபாகரன் போலீஸ் டிஜிபியான திரிபாதி சென்னை மாநகர போலீஸ் கமிஷனரான ஏகே விஸ்வநாதன் உள்ளிட்ட பலரும் பல போலீஸ் மற்றும் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டாங்க ஸோ இதில் அவங்க முக்கியமான எடுத்த ஒரு முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக தமிழகத்தில் இனி வரக்கூடிய இந்த ஊரடங்கு நீடிக்கப்பட்டால் நீடிக்கப்படும் பட்சத்தில் வந்து போலீஸார் வந்து கண்காணிப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரப்படுத்தணும் வெளியே வருபவர்களுக்கு வந்து ஆலோசனைக்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்கள தேவையில்லாமல் வெளியே வர சுத்தி சுத்த வராத அளவுக்கு அவங்கள தடுத்து நிறுத்தணும் அதே சமயத்தில் வந்து வெளியே வரவங்களுக்கு வரக்கூடிய பொதுமக்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்து அவங்கள எக்கானதை கொண்டு துன்புறுத்தக்கூடாது அதே மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்காக வருபவர்களுக்கு நீங்கள் தடை செய்யக்கூடாது ஊரடங்கின் அவசியத்தை குறித்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இது மூலமாக வந்து அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஒரு பக்கம் வந்து தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பம் பார்க்க முடியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்து தங்கி மக்களுக்காக வந்து சேவை செஞ்சுட்டு வராங்க போலீஸ் அதிகாரிகளும் ரோட்டில் கலந்து மக்களை வந்து பாதுகாத்துட்டு வராங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையை வந்து இந்த ஊரடங்கு மேலும் ஒரு இரண்டு வாரங்கள் உயிர் பலிகளும் சேதாரங்களும் அதிகமாக கூடாது இருந்ததுக்காக தான் ஸோ இதை மக்கள் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு ஊரடங்குக்கு மக்கள் எந்தளவுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ எந்தளவுக்கு வெளியே செல்லாமல் இந்த நோய் தொற்றானது கட்டுக்குள்ள வருதோ அப்போதான் வந்து இந்த ஊரடங்கை வந்து தளர்த்துவாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இரண்டு வாரங்களில் இன்னும் மேற்கொண்டு இரண்டு வாரங்கள் கூட நீடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அளவுக்கு மக்கள் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஊரடங்கு முடிந்த அளவுக்கு வந்து சீக்கிரமாகவே முடிக்கிறதுக்கான வரியை வந்து நீங்க தான் செய்யணும் நீங்க செய்யாட்டால் ஊரடங்கு தொடர்ந்து நீடிச்சிட்டே தான் இருக்கும் அது உங்க கையில் தான் இருக்கு நன்றி